என் வாழ்க்கையத்தையும் பார்த்துடுவா, அவ வாழ வேண்டிய வயசுவான், அவன் நல்லா இருந்து வாழட்டும். ஆமாடா, நான் சுயநலவாதிதான். என் புள்ளியோட வாழ்க்கைன்னு வரும்போது நான் சுயநலமா தான் சிந்திப்பேன். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா பிரியா? போதும் மாமா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க மாமா. கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ மாமா. வேணாம். எந்திரிங்க மாமா, டேப்லெட் சாப்பிடுவீங்க? தன்னால சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்குது சொல்ற பச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ பண்ணுங்க மாமா. என்ன சொன்னீங்க? வெங்காயமும் உங்களை அங்கேயே இல்ல, உனக்கு தனியா வச்சிருக்கேன். இடையில இடையிலதான் வந்தா நசிக்கிறேன். நசிக்கி அத்த, நீங்க பாட்டியாக போறீங்க? ஐயோ மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? நானே வாரிப்பல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் பிரியா. மாமா போதும் மாமா. கௌதம் இப்ப கூட யோசிச்சுக்கோப்பா, ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் தேவையானு யோசிச்சுக்கோப்பா. அம்மா எல்லாம் கூடி ஒரு நேரத்தில் கெடுத்துருவாதம்மா. அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கே, உன்னை பத்தி யோசிச்சா நீ? இனி என்ன பத்தி என்னவா யோசிக்கிறது? அவ சந்தோஷம்தான், என் சந்தோஷம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா? ஐயர் கூப்பிடுறாங்க, பாப்பா போலாம். சரிம்மா. எவ்வளவு எவ்வளவு கௌதம் இப்ப எப்படிடா இருக்கு? இப்ப பரவாயில்ல மச்சான். சாப்பிட்டியடா? சாப்பிட்டேன் மச்சான். வெளு, என்ன உனக்கு பிடிக்குமாடா? என்னடா இப்படி கேட்குற? நீ என் உயிர் நண்பன்டா, உன்னை பிடிக்காம எதுக்குடா இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணுறியா மச்சான்? டே மச்சான், நீ கேட்டனா என் உயிரே கொடுப்பேன்டா, வேற எதுவும் செய்ய மாட்டேன்னா என்ன? முதல்ல சொல்கிறது கேள்றா. ஏன் மச்சான்? செய்யவே மாட்டியா? செய்வண்டா, என்ன விஷயம் சொல்லு. பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து என்னால் அவளுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல மச்சான். அவள் ரொம்ப கஷ்டப்படுறாடா, அதை என்னால் பார்க்க முடியல மச்சான். டேய் மச்சான், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா, உனக்கு உடம்பு சரியானதும் எல்லாமே நார்மல் ஆகிடும் பாரு. அதுக்கு எதுக்குடா இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதனால தான் மச்சான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? என் உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு மச்சான். டேய் எதுக்குடா இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க மச்சான்? நீ எதுக்கும் கவலைப்படாதடா, உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்டா குடும்பத்தை. உனக்கு சீக்கிரம் சரியாயிடும் மச்சான், கவலைப்படாதடா. பிரியாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்துருக்கேன் மச்சான். இன்னொரு கல்யாணமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மச்சான். அதுவும் இல்லாமல் இன்னொரு கல்யாணத்துக்கு பிரியா ஒத்துக்கவே மாட்டாடா. ஏய், அவ்வளோ ஒத்துக்குருவா? நான் அவளை எப்படியாவது ஒத்துக்கிற வச்சுருவேன் மச்சான், அதான்டா சரியான முடிவு. மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, குணமாயிடும்டா, நான் இருக்கேன்டா உனக்காக. சரி, நீ பிரியாவை பற்றி என்ன நினைக்கிற? எதுக்கு இவன் இதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கான்? என்ன மச்சான் யோசிக்கிற? டேய், பிரியாவை பற்றினா
அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான். அம்மாவை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறா தெரியுமா? உன் கூடயும் எவ்வளோ பாசமாக இருக்கா? அதே மச்சான், யாருக்கோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பிரியாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு முடிவு எடுத்துருக்கேன் மச்சான். ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம் மச்சான், பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? மச்சான் ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியாடா நீ. மச்சான் நான் ஒண்ணுக்கு பல தடவை யோசித்தேன் மச்சான், முடிவு எடுத்துருக்கேன், தயவு செஞ்சு ஒத்துக்க மச்சான். எப்படிடா நான் போய் பிரியாவை? மச்சான் வேணாடா, ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறடா நீ. ஏய் மச்சான் அப்படி சொல்லாதடா, பிரியாவை உன்னோட யாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க மச்சான், ப்ளீஸ் ஒத்துக்க மச்சான். மச்சான் நீ வேற எதை கேட்டிருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன்டா, இந்த விஷயத்த எப்படிடா என்னால் செய்ய முடியும்? ஏய் மச்சான் அப்படி சொல்லாத மச்சான், இங்கே பாறேன், நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்னை உயிரோடய பார்க்க முடியாது மச்சான். ஏய் எதுக்குடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மச்சான்? என்னடா இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டேடா என்ன? இப்போ ஒத்துக்க மச்சான், தயவு செஞ்சு ப்ளீஸ்ரா. நான் யோசிச்சு சொல்றேன்டா, வர வேலு வேலு. ஏய் மச்சான், படைத்தவன் இங்கே அவன் பாசம் ஊமை, நடந்ததை சொன்னால் அட பேசும் தீமை, மரம் விழுந்தார் அதை மனசு தாங்கி கொள்ளலா. போன்ற நல்லா தெளிவா பேசிட்டே வந்தோம், பேசினது ஞாபகம் இருக்குல்ல மாமா? பிளீஸ் மாமா, உங்க காலைல சொல்றேன் மாமா. நானும் அதை தான்டா சொல்கிறேன், எதுக்குடா இதெல்லாம்? உங்ககிட்ட தெரியாத சொன்னேன், கையை கொடு. டேய் சொன்னால் கேளு மச்சான். டேய் பிரியா கையை கொடு, பிரியா கொடு. வேணாமாம்மா, மாமா மாமா. அம்மா சந்தோஷமா அம்மா. சொல்லு அக்கா. சொல்லு பக்கம் உண்மையான தியாகி.